மிஹராஜை கண்ட மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்த மாநபியின் வாழ்க்கையை மறுப்பேதும் என்று ஏற்றுக்கொண்ட சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நாம் நம் குடும்பத்தார்கள் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அனைத்து உம்மத்தினர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஆதத்துக்களை புனிதமான இந்த இரவுகளில் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் ஹலாலான ஆதத்துக்களையும் துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. கேட்கப்படுகின்ற பேசப்படுகின்ற விஷயங்களை மனதில் நிலைநிறுத்தி வருங்காலங்களிலே அதனை செயலாற்றுவதற்கும் மற்ற மக்களுக்கு அதை எடுத்துக் கூறுவதற்கும் உண்டான நட்பாக்கியங்களை அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்கி அருள்வாளிப்பானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை எல்லாம் ஒரு மிகப்பெரிய நியமத்திலே அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். இந்த உலகத்திலே வந்த 100,000 அதிகமான நபிமார்களின் தலைவரான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளி இந்த உலகத்திலே மற்ற எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று சொன்னால், இந்த ஒரே ஒரு பாக்கியத்திற்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான் என்ற இந்த ஒற்றை காரணத்திற்காக வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் இந்த ஒரு நியமத்திற்கு ஒரு துளியும் ஈடாகாது நம்முடைய அமல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நம்முடைய உயர்வை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். பல பேர்களுக்கு கேட்டும் கிடைக்காத பல அறுப்படைகள் இருக்கின்றது, கேட்டாலும் கிடைக்கவில்லை. ஆனால் நாம் கேட்காமலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதியாவிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹுக்கு நாம் அளப்பெரிய நன்றிகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, மிஅராஜினுடைய இரவு பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ஆயுளை அல்லாஹ் குறைத்து தந்திருக்கின்றார். மற்ற சமுதாயங்களுக்கு ஆயுளை அதிகப்படுத்தி தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நபிமார்களுடைய காலங்களிலேயும் அவர்கள் வாழ்ந்த காலங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 700 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் என்பதாக வரலாறுகள் சொல்லுகின்றது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே மார்க்க பிரச்சாரம் செய்த ஆண்டுகள் எத்தனை என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது 950 ஆண்டுகள் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் என்று ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் குறிப்பிடுகின்றது. இப்படி நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாயத்தவர்களும் 100,000 வருடங்கள் ஆயுள் கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த உம்மத்தே முஹம்மதியா மிக குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60-க்கும் 70-க்கும் மத்தியிலே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய காலம் கடக்க கடக்க மனிதனுடைய ஆயுள் குறைந்து கொண்டே வருகின்றது. 60-70 வயது வாழ்ந்தவர்கள்லாம் போய் இன்றைக்கு 40-50 வயதுகளிலேயே மனிதனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்கின்ற அளவுக்கு அந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்தினுடைய நிலைகள் மோசமான ரீதியிலே போய்கொண்டிருக்கின்றது. இப்படி குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் நாம். அருமை சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் 100,000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஏன் இந்த வயதை குறைத்து விட்டானே, நாங்கள் எங்களுக்கும் அல்லாஹ் ஆயுளை அதிகப்படுத்தி தந்திருந்தால் நாங்கள் அதிகமான அமல்கள் செய்திருப்போமே, எங்களால் அவர்களை போன்ற அமல்களை செய்ய முடியாதே என்று கேட்ட பொழுது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நமக்கு ஆயுள் குறைவாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் சில இரவுகளை வைத்திருக்கின்றான். அந்த இரவுகளிலே நாம் அமல் செய்தால் அல்லாஹ் அந்த நம்முடைய முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் அடையாத அந்தஸ்தையும் கூட நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட புனித இரவுகளில் ஒன்றுதான் இந்த மிஅராஜினுடைய இரவு என்பதை நாம் முதலிலே நம்முடைய மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் முஜீசாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை கொடுத்தான். ஒவ்வொரு நபிமாரும் ஒரு அற்புதத்தை செய்து காட்டினார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், செங்கடலை 12 பிரிவுகளாக பிரித்தார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவை கொண்டு ஃபிரௌன் துரத்தி கொண்டு வர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டது, உங்கள் அசாவை கொண்டு நீங்கள் செங்கடலை அடியுங்கள், அது உங்களுக்கு வழிவிடும். அல்லாஹ்வின் பெயர் கூடி அடித்தார்கள் 12 பிரிவுகளாக. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தோதுவாக ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு வழியிலே போவதற்காக கடல் 12 பிரிவுகளை அவர்களுக்கு வழியாக தந்த வரலாற்றை திருக்குர்ஆன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதங்களிலே பதிவு செய்கின்றது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு அற்புதம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானலோகத்திற்கு உயர்த்தி கொண்டார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்ற அரசின் நெருப்பு கூடத்திலே போடப்பட்டும் அந்த நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. இப்படி பல்வேறு முஜீசாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி இந்த அற்புதங்களை காணுகின்ற மக்கள், இந்த அற்புதங்களை பார்க்கின்ற கேட்கின்ற மக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திலே வருவதற்கு ஒரு காரணமாக முஜீசாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம். ஆனால் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் இருக்கின்றதே, எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டதை விட மிக மேன்மையானது எல்லா விஷயங்களும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒற்றை விரலால் நிலவை பிளந்த அற்புதமாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அற்புதமாக இருந்தது. நபியினுடைய வியர்வையை பிடித்து அத்தராக பயன்படுத்தினார்கள் சஹாபா பெண்மணிகள். நபியினுடைய ஒவ்வொரு உறுப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தியது. அன்பானவர்களே, யோசித்து பார்க்கின்றோம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதங்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் மேன்மையானது. திருக்குர்ஆன் ஷரீப் அற்புதங்களில் மிக உயர்வானது, முஜீசாக்களிலே மிக உயர்வானது திருக்குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வேதம். பெரிய நபிகளாருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபா பெருமக்களுக்கு ஒழுங்கு செய்ய தண்ணீர் இல்லாத 300 சஹாபாக்கள் இருந்த அந்த நேரத்திலே தங்களுடைய ஒரே ஒரு செம்பில் இருந்து தண்ணீரை காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு விரல்களுக்கு இடையிலிருந்து நீரூற்று வந்தது, அந்த நீரை கொண்டு 300 சஹாபாக்களும் ஒழு செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி எத்தனையோ வரலாறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களாக நாம் சொல்லலாம். அந்த வரிசையின் அற்புதங்களிலே மிஅராஜினுடைய இரவு என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அற்புதங்களிலே பேரற்புதம். இந்த உலகத்திலே எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் மிஅராஜினுடைய இந்த தினம். எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹு இந்த சிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரெல்லாம் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ் சொல்லிவிட்டால் நீங்கள் எல்லாம் என்னை பார்க்க முடியாது, என்னுடைய இந்த நூறினுடைய அல்லாஹ் நூறால் ஆனவன், அல்லாஹினுடைய இந்த நூறினுடைய வெளிச்சத்தை மூசாவே நீங்கள் என்னுடைய ஒளியை பார்க்க சக்தி இல்லை உங்களுக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், யார்தான் உன்னை நான் காண வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தூசினா மலைக்கு அல்லாஹ் வர சொன்ன அந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக நீண்ட வரலாறு. அந்த வரலாற்றிலே அல்லாஹ் தன்னுடைய
ஒளியினுடைய பேர் ஒளியிலிருந்து ஒரே ஒரு துளியை அங்கே தன்னுடைய தஜல்லியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அந்த நூவை அந்த தஜல்லியத்தை பார்க்க முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று விழுந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து ஒரே ஒரு துளியின் துளி அங்கே வெளிப்பட்ட பொழுது அதை காண முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமுற்று விழுந்தார்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நீ சொன்னது உண்மைதான் என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். இப்படி வேறெந்த நபிமார்களுக்கும் அல்லாஹுவை நேரடியாக பார்க்கின்ற சக்தியையும் அல்லாஹ் தரவில்லை, அந்த குருவத்தையும் அல்லாஹ் தரவில்லை, அதற்குண்டான வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இந்த உலகத்தில் எந்த நபிமாருக்கும் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நபியாக அல்லாஹுவே கதி, அல்லாஹுடைய எல்லா கட்டளைகளையும் அப்படியே நிறைவேற்றிய ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களாக ஆனாலும் சரி அல்லாஹ் இந்த வாக்கியத்தை அவர்களுக்கு தரவில்லை. ஆனால் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தந்தால் தன்னை நேரடியாக பார்க்கும் பாக்கியத்தை, தன்னை முழுமையாக பார்க்கும் பாக்கியத்தை, தன்னுடைய தஜல்லியத்தை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற பாக்கியத்தை பார்க்கும் அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் தந்தால் அதுவும் எப்படி தந்தான்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே தூசினா மலைக்கு நீங்கள் வாருங்கள், நான் அங்கே என்னுடைய ஒளியின் ஒரு துளியை காட்டுகின்றேன் என்று சொன்னான். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னை பார்க்க வேண்டுமா, வாருங்கள், என்னிடத்திலேயே நீங்கள் வாருங்கள், நான் எங்கே இருக்கின்றோனே, எங்கே இருக்கின்றோம், நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கேயே நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு சிறப்பான அழைப்பு, ஏதோ ஒரு இடத்தில் என்னை நானும் நீங்களும் சம்பாஷணை செய்வதல்ல, என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள் என்று நேரடியாக அல்லாஹ் அழைத்த நிகழ்வுதான் மிஅராஜ் என்ற அற்புதமான நிகழ்வு. இந்த வரலாறுகளை நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த வரலாறுகளை கொண்டு செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த வரலாறு தான் மிஅராஜினுடைய இரவின் வரலாறு. இது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம், அடுத்த கட்ட சந்ததிகளுக்கு நாம் இந்த வரலாறுகளை சொல்லித்தர வேண்டும். மிஅராஜினுடைய இரவை யார் மறுத்தார்களோ அவர்களுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. ஏனென்றால் மிஅராஜினுடைய இரவை திருக்குர்ஆன் உண்மைப்படுத்துகின்றது. மிஅராஜை ஒருத்தர் மறுத்தால் அவர் திருக்குர்ஆனை மறுத்தவராகிவிடும். 15வது ஜுஸ்வினுடைய முதல் ஆயத் சுபஹானல்லதி அஸ்ரா பிஅஹ்லிஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் என்று மிஅராஜினுடைய வரலாறை பேசுகின்றது, திருக்குர்ஆன் பேசுகின்றது. பல்வேறு விதமான ஹதீஸ்களிலே புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட அற்புதமான சஹீஹான ஹதீஸ்கள் உள்ளிட்ட எல்லாவற்றிலேயும் மிஅராஜினுடைய நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் இருக்கின்றது. எனவே மிஅராஜை ஒருவர் மறுத்தால் அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் மறுத்தவராக ஆகிவிடுவார். அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குள்ள ஈமானாக ஆகிவிடும். எனவே அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த வரலாறுகளை நாம் சொல்லித்தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுவான், அல்லாஹினுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் எந்தெந்த நாட்களெல்லாம் சிறப்புப்படுத்தினானோ, மேன்மைப்படுத்தினானோ அந்த நாட்களை எல்லாம் நீங்களும் மேன்மைப்படுத்துங்கள், சிறப்பு செய்யுங்கள், அந்த நாளை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவேதான் மேன்மக்கள் சொல்லுவார்கள், ஐந்து இரவுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான இரவுகளாக அறிவித்தார்கள். அந்த இரவுகளிலே அமல் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐந்து இரவுகள், இரு பெருநாட்களினுடைய இரவு, அடுத்த நாள் பெருநாள் என்று சொன்னால் அதற்கு முந்தைய இரவிலே அமல் செய்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அற்புதமான சுன்னத்து. அதே போன்று நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லப்படக்கூடிய பராத்தினுடைய இரவு, லைலத்துல் கத்ரினுடைய இரவு, மிஅராஜினுடைய நேரம், இந்த ஐந்து இரவுகள் சிறப்பான இரவுகள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நம் வரலாறுகளை புரிய வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வரலாறுகளை சொல்லித்தர வேண்டும்.
حضرت نائم صلى الله عليه وسلم அவர்கள் معراج போறதுக்குண்டான வெளிப்படையான காரணங்கள் சிலதை ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார் வெளிப்படையான காரணம் உள்ளுக்கமான ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரசூலை பார்ப்பதற்கு ரசூல் தன்னுடைய ரப்பை பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் ஆயிரம் காரணங்கள் உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கும் அதில் அடங்கி இருக்கின்ற ஞானங்களும் பல்வேறு விதமான அதில் அடங்கியிருக்கின்ற தாற்பயங்களும் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாத்திரமே உரியது எதற்காக சந்தித்தார்கள் ஏன் சந்தித்தார்கள் இது ரப்புக்கும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் உரியது ஆனால் வெளிரங்கமான சில காரணங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலையாக இருந்த காலகட்டம் நபுவத்திலிருந்து ஒரு 10 வருடங்கள் கழிந்து விட்டது 40 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுவத் வழங்கப்பட்டது நபித்துவம் கொடுக்கப்பட்டு நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டது 50 வயது 51 வயது ஆகின்ற அந்த தருணத்திலே ஒரு நபித்துவம் பெற்று ஒரு 10 11 வருடங்கள் ஆயிருக்கின்றது அந்த காலகட்டத்திலே ஒரு மூன்று விதமான கவலையான துக்க நிகழ்வுகள் ஏற்பட்டது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து வந்த அபூ தாலிப் சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் அவர்கள் இருக்கின்ற வரை மக்கத்து காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நெருங்க பயந்தார்கள் அபூ தாலிப் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க அரணாக இருந்தார்கள் யாரும் பெருமானாரை நெருங்க முடியாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற ஓரிரை கொள்கையினுடைய அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்ற கொள்கையினுடைய பறைசாற்றுதலுக்கு இடையூறாக யாரும் நபியை நெருங்காமல் பார்த்து கொண்டது ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களுடைய கண்ணியம் அந்த மக்கள் பயந்தார்கள் அபூ தாலிப் இருக்கின்றவரை அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவதாக மிகப்பெரிய அரணாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கா நகரினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரி மக்கா நகரினுடைய மிகப்பெரிய வியாபாரி அப்படிப்பட்ட ஹதீஜா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக திகழ்ந்தார்கள் அபு தாலிப் ஒரு பக்கம் ஹதீஜா நாயகி ஒரு பக்கம் இந்த இரண்டு பேர் பெருமானாரை பாதுகாக்க பெருமானாரிடத்திலே நெருங்குவதற்கு அனைவரும் பயந்தார்கள் காஃபிர்கள் பயந்தார்கள் இந்த இரண்டு மிகப்பெரும் சக்திகளை தாண்டி முஹம்மதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்க அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் இந்த இரண்டு நபர்களுடைய மரணம் ஏற்பட்டது தொடர்ந்து அபு தாலிப் அவர்கள் மரணிக்க அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்களும் மரணிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பலம் இரண்டு பலங்கள் இழந்தவை கூட பெருமானார் கவலைப்பட்டார்கள் இந்த நிகழ்வுக்கு உடனே தாயிப் நகரத்திற்கு பெருமானார் சென்ற நிகழ்வை நாம் அறிந்திருப்போம் கல்லாலும் சொல்லாலும் வதைத்தார்கள் சிறுவர்களை கல்லை விட்டு ஏவினார்கள் சொல்லால் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் மனம் உடைந்து நொறுக்கும் அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனார்கள் இந்த அந்த வரலாற்று நிகழ்வை நாம் வருவோம் இந்த மூன்று நிகழ்வுகள் மிஃராஜ் பயணம் ஏற்படுவதற்கு உண்டான வெளிரங்கமான காரணங்கள் என்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள் இந்த மூன்று நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் கவலையிட்டு இருந்தார்கள் நபியின் கவலையை ஆறுதல் படுத்த நபிக்கு ஒரு கவலை என்று சொன்னால் அதை அல்லாஹ்வால் தாங்க முடியாது இஸ்லாமிய வரலாறுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளிலே மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை கேலி செய்தார்கள் அல்லாஹ்வை பேசும் பொருளாக்கினார்கள் அல்லாஹ் எதுவும் மறுப்பு தெரிவிக்கவில்லை அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் அமைதியாக இருந்து கொண்டான் ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி எவனாவது பேசினால் அல்லாஹ் உடனே வஹி அறிவித்து விடுவான் அவனை பற்றி யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்துகின்றார்களோ எதிர்க்கின்றார்களோ தவறுதலாக பேசுகின்றார்களோ அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் அப்படிப்பட்ட நபிக்கு ஒரு கவலை என்று வந்து விடுகின்ற பொழுது தொடர் கவலைகள் வந்து விடுகின்ற பொழுது அந்த கவலையை ஆற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்தான் தன் பக்கம் தன்னுடைய நபியை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்தான் ஹஜ்ரத் உம்மஹானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரி சிறிய தந்தையினுடைய மகளான ஹஜ்ரத் உம்மஹானி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துறங்க
ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எழுப்புகின்றார்கள். நாம் வரலாறுகளை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சுருக்கமான வரலாறுகளை சொல்லி இந்த மிஹ்ராஜில் இருந்து நாம் பெற வேண்டிய தாத்பரியங்கள் என்ன, இந்த மிஹ்ராஜ் கூறுகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹஜ்ரத் உம்மானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே வந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்புகின்றார்கள். எழுப்பி அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் எடுத்து பரிசுத்தப்படுத்தப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டு முறை இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. ஒன்று சிறு வயதிலே ஆடு வைத்துக் கொண்டிருந்த பொழுதுதானே அலீமா அம்மையார் அவர்களுடைய வீட்டிலே ஆடு வைத்துக் கொண்டிருந்த பொழுது மலக்குமார்கள் வந்து இதயத்தை சுத்தப்படுத்திவிட்டு சம்சம் நீரால் சுத்தப்படுத்திவிட்டு சென்றார்கள். இரண்டாவதாக மேராஜிற்கு அழைத்து சென்றுவதற்கு முன்பாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுத்தம் செய்தார். இதயம் கழுவப்படுகின்றது, சம்சம் நீரால் கழுவப்பட்டு அங்கிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்ற வாகனத்திலே மஸ்ஜிதுல் ஹரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இடம் அங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். புராக் என்ற வாகனத்தின் மூலமாக அழைத்து செல்கின்றார்கள். செல்லுகின்ற பொழுது நிறைய காட்சிகள், நாம் கடந்த வருடங்களிலே இந்த காட்சிகளை மாத்திரம் கூறினோம், என்னென்ன காட்சிகளை எல்லாம் கண்டார்கள் என்று கடந்த வருடத்திலே மேராஜினுடைய இரவிலே நாம் கூறினோம். மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் செல்லுகின்ற வரை பல காட்சிகள், அதிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கபரிலே தொழுது கொண்டிருந்த நிகழ்வை கண்டார்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தாரை கண்டார்கள். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான விளக்கங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தந்தார்கள். மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் சென்றார்கள். பைத்துல் முகத்தஸிலே எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை நிறைவேற்றினார். எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து தொழுகையை நிறைவேற்றினார்கள். தொழுகையை நிறைவேற்றி முடித்த பின்பு அங்கிருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வானலோகத்திலே பயணித்தார்கள். ஒவ்வொரு வானத்திலேயும் பயணித்தார்கள். பயணப்படுகின்ற அந்த நேரத்திலே ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்தது. ஒவ்வொரு நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயுமே நபிமார்களை சந்தித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இந்த நிகழ்வை கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றதற்கு அங்கே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களுக்காக, ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மையை அந்தஸ்தை எல்லா நபிமார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த உம்மத்தே முஹம்மதியா மாத்திரமல்ல எல்லா நபிமார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பைத்துல் முகத்தஸிலே எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழவைக்க சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மையை நாம் உணர வேண்டும், அவர்களுடைய அந்தஸ்தை நாம் உணர வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களை விட சிறப்பானவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் உணர்த்தினான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வானத்திலே ஒவ்வொரு நபியை சந்தித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நபி. முதல் வானத்தை அடைந்த பொழுது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் வானத்திலே சந்தித்தார்கள். இரண்டாவது வானத்திலே ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இரண்டாவது வானத்திலே சந்தித்தார்கள். மூன்றாவது வானத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நான்காவது வானத்திலே ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். ஆறாவது வானத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஏழாவது வானத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அல்லாஹ் ஏன் இந்த ஏற்பாட்டை ஏற்படுத்தினான்? கீழே பைத்துல் முகத்தஸில் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தினார்கள். வானலோகத்தில் ஒவ்வொரு நபிமார்கள், அந்த நபிமார்கள் யார்,
ஒருலட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களே மிக உயர்வானவர்கள் அந்த ஏழு பேர் இருந்தார்கள். ஒவ்வொரு வானத்திலே எல்லா நபிமார்களையும் விடவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் பெரியவர்கள் மேன்மையானவர்கள் என்பதை உணர்ந்த தொழுகை அந்த எல்லா நபிமார்களிலேயும் சிறப்பான இந்த ஏழு பேர்கள் இந்த ஏழு பேரையும் விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மேன்மையானவர்கள் என்பதை உணர்த்த ஒவ்வொரு வானத்திலேயும் ஒரு உயர்வான நபியை வைத்து இவர்கள் எல்லோரும் அடைய முடியாத ஒரு அந்தஸ்தை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு நாம் வழங்குகின்றோம் என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லா நபிமார்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏழாவது வானத்திலே யார் இருந்தார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் மனைவி மக்களையும் அர்ப்பணித்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏழாவது வானத்திலே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தாண்டி ஒரு நபி வருகின்றார் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா நபிமார்களையும் விட அந்தஸ்தை உயர்த்துவதற்காக சிறப்பை காட்டுவதற்காக ஹஜரத் இந்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை எல்லாம் தாண்டி அங்கே சென்றார்கள், அல்லாஹ்வை தரிசிக்க சென்றார்கள். சில நபிமார்களுக்கெல்லாம் மேன்மையானவர்கள் என்று உறுதியாகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹியை கொண்டு வருபவர் ஹஜ்ரத் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக வஹியை கொண்டு வந்து கொடுப்பவர் ஹஜ்ரத் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வானவர்களின் தலைவர், மலக்குகளின் தலைவர். அவர் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு நெருக்கமாக இருப்பார்? அவரையும் விட நம்முடைய நபி மேன்மையானவர் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு எல்லை வரையும் தான் ஹஜ்ரத் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் செல்ல முடிந்தது. ஏழு வானங்களை கடந்து சென்றார்கள். சுவனம் நரகத்தை காட்டினார்கள். சொர்க்கம் எப்படிப்பட்டது, சொர்க்கத்தை சுத்தி பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்குரிய சொர்க்கத்தை கண்டார்கள். இது யாருடைய ஜுபைரிலே? இது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சுவனத்தினுடைய ஒரு மாளிகை. பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உள்ளே சென்று பார்க்கின்றீர்களா? ரசூலல்லாஹ் சொன்னாங்க, வேணா, உமர் ரோசக்காரர், உமர் ரோசக்காரர், அவரோட அனுமதி இல்லாம அவருடைய அந்த கோட்டைக்குள்ளே சுவன மாளிகைக்குள்ளே நான் செல்ல முடியாது, அவர் ரோசப்பட்டுருவாரு, வேணாம். பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய காலோசையை கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, உமரே, உங்களுடைய அந்த மாளிகையை நான் பார்த்தேன், யார் ரசூலல்லாஹ், உள்ள போயிருக்கலாம், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் ரோசக்காரர் என்று நான் ஜிப்ரீலிடத்திலே சொல்லிவிட்டேன். பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், பிலாலே, உம்முடைய காலடியை நான் சுவனத்தில் கேட்டேன், என்ன நீங்கள் அமல் செய்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், நான் பெரிதாக எதுவும் அமல் செய்யவில்லை, எப்பவெல்லாம் ஒழுங்கு செய்வேனோ அப்பர் என்றக்கா தொழுதுரும், எப்பவெல்லாம் ஒழுங்கு செய்வேனோ ஒழுவினுடைய காணிக்கையாக இரண்டு ரகாத்தை தொழுது விடுவேன், இந்த அமல் தான் உங்களுடைய காதலி தடத்தினுடைய சத்தத்தை என்னை சுவனத்திலே கேட்க வைத்தது என்று சொன்னார்கள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சுவன காட்சிகளை பார்த்தார்கள். அடுத்ததாக நரகத்தினுடைய காட்சிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். நரகத்திலே மிக நீண்ட வரலாறுகள், நரகத்திலே ஒவ்வொருவர்களும் எப்படி வேதனை செய்யப்பட்டார்கள், நாக்கை இழுத்து வைத்து வேதனை, புறம் பேசியவர்களுக்கு தலையினுடைய முடிகளை இழுத்து வைத்து கட்டி வைக்கப்பட்டிருந்தது, இப்படி ஒவ்வொரு விதமான வேதனைகள் இதெல்லாம் யாருக்கு யாருக்கு என்று ஒவ்வொன்றாக கேட்டு வந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்து சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு சொன்னார்கள், பெண்களே, அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தில் உங்களை நான் அதிகம் பார்த்தேன் என்று பெண்களுக்கு எச்சரித்தார்கள். உங்களை நரகத்திலே அதிகம் நான் கண்டேன். இரண்டு காரணங்கள், நீங்கள் அதிகமாக சபிக்கின்றீர்கள், குழந்தைகளை சபிக்கின்றீர்கள், கணவனை சபிக்கின்றீர்கள், உறவினர்களை சபிக்கின்றீர்கள், இரண்டாவது கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள். இந்த இரண்டு காரணத்தினால் நரகத்திலே நீங்கள் அதிகமாக இருப்பதை நான் பார்த்தேன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று பெண்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்படி நரகத்தினுடைய காட்சிகள், சுவனத்தினுடைய காட்சிகள்,
جبريل السلام ஒவ்வொன்றாக காட்டுகின்றார்கள் அல்லாஹ்வினுடைய அரிசு அல்லாஹ்வினுடைய குர்ஷை காட்டுகின்றார்கள் அரிசும் குர்ஷும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியினால் அரிசும் குர்ஷும் வெளி ஒளி பெற்றது ஒளியினால் இளங்கியது என்பதாக வரலாறு சொல்லுகின்றது அதற்கு அடுத்தபடியாக சிதரத்துல் முன்தஹா என்ற இடம் வந்தது அல்லாஹ் இப்போது நிரூபிக்கின்றான் வானவர்களின் தலைவரான ஜிப்ரீலாக இருந்தாலும் சரி ஒரு எல்லை உண்டு அவருக்கும் ஒரு எல்லை உண்டு சிதரத்துல் முன்தஹாவை தாண்டி நபியே என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தாண்டி நபியே நீங்கள்தான் இனி பயணிக்க வேண்டும் இதற்கு அடுத்த உள்ள பாதைகள் உங்களுக்கும் ரப்புக்கும் உண்டான பாதைகள் இதுதான் இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மை நபிமார்களை விட மேன்மையானவர்கள் மாத்திரமல்ல மலக்குகளின் தலைவரான வஹியை கொண்டு வருகின்ற மேன்மையான பணியை செய்கின்ற ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேன்மையானவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்ற ஒரே ஒருவர் அது நம்முடைய தலைவர் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே என்ற உண்மையை இந்த முழு உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் இது ஒரு காரணம் நபியை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பது ஒரு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அல்லாஹ் தன்னுடைய நபியை அவர்களுடைய கவலையை போக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அழைத்தான் தனக்கு பிரியமான நபி இந்த உலகத்தினுடைய நபிமார்களில் எல்லாம் தனக்கு பிடித்தமான நபி இந்த உலகையும் அண்ட சராசரங்களையும் அல்லாஹ் யாருக்காக படைத்தானோ யாரை படைக்கவில்லை என்றால் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்க மாட்டானோ அப்படிப்பட்ட அல்லாஹ் தன்னுடைய நபிக்காக தன்னுடைய நபியின் மீது பிரியம் கொண்டு அழைத்தான் ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா அங்கேயும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது கவலை கொண்டார் என்னுடைய உம்மத்தினுடைய துன்பங்கள் நீக்கப்பட வேண்டும் அங்கே சென்று அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்கின்ற நிகழ்வுகள் ஒருவர் மிக முக்கியமான ஒருவரை நாம் சந்திக்கின்றோம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தவர் ஒருவரை சந்திக்கின்றோம் நாம் அங்கே சென்றால் என்ன செய்வோம் நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே சொல்லுவோம் ஒரு பெரிய ஆளை சந்திக்க போனோம்னா நமக்குண்டான எல்லா தேவைகளையும் சொல்லுவோம் யாரை பற்றியும் உண்டான சிந்தனை இந்த மனிதனுக்கு வராது ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே தங்களுடைய மிகப்பெரிய துக்கமான நேரத்திலேயும் இந்த உம்மத்தை நினைத்தார்கள் நினைப்பார்கள் மிகப்பெரிய சந்தோஷம் தன்னுடைய ரப்போடு பேசுகின்ற நேரம் அந்த நேரத்திலேயும் இந்த உம்மத்தை நினைத்தார்கள் மிகப்பெரிய கஷ்டத்திலும் என்னுடைய உம்மத்தின் நினைவு மிகப்பெரிய சந்தோஷம் ரப்பை காணுவது அந்த நேரத்திலேயும் என்னுடைய உம்மத்துக்காக தங்களுடைய உம்மத்துக்காக அவர்கள் குரல் கொடுத்தார்கள் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள் அல்லாஹ் ஜல்லஷானாவு தஆலா அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசினார்கள் அல்லாஹ் சொன்னான் அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு நாம் அத்தஹியாத்திலே ஓதுகின்றோமே அதை அல்லாஹ் சொன்னான் அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நபியே உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டுமாக சலாம் உண்டாகட்டுமாக அல்லாஹ்வினுடைய என்னுடைய ரஹ்மத் உண்டாகட்டுமாக என்று சொன்ன பொழுது மறுமொழி பகர்ந்தார்கள் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் எனக்கு மட்டும் வேண்டாம் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்னுடைய உம்மத்தில் சாலிஹான அடியார்கள் அவர்களுக்கும் என்னுடைய உம்மத்தினருக்கும் உன்னுடைய சலாத்தை நீ கொடு எனக்கு மட்டும் வேண்டாம் எனக்கு மட்டும் அருணையும் ரஹமத்தையும் வாங்கி செல்வதற்காக நான் வரவில்லை என்னுடைய உம்மத்திற்கும் நான் நல்லடியார்களிலே சாலிஹீன்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நீ நலவை செய்ய வேண்டும் என்று உம்மத்தின் நினைவு அங்கே வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதைத்தான் நாம் அத்தஹியாத்திலே ஓதுகின்றோம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நடந்த சம்பாஷணையைத்தான் தொழுகையிலே நாம் ஓதுகின்றோம் இந்த சிந்தனை என்னுடைய உம்மத்தினுடைய சிந்தனை எப்போதும் பிறகு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான் மிஃராஜினுடைய இரவில் தான்
முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய கடமையான தொழுகை அற்புதமான ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. முதலிலே 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 50 வக்து தொழுகணும், இப்படி 50 நேரங்கள் தொழுகை, 24 மணி நேரம் பத்தாது, 50 நேர தொழுகைக்கு பஜ்ருக்கு வந்தா இஷாக்கு தான் வீட்டுக்கு போகணும், இஷாக்கும் போக முடியாது. எவ்வளவு சிரமமான சூழ்நிலையாக இருந்திருக்கும். 50 வக்து கடமை அப்படின்னு சொல்லி சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு 50 வக்து கடமை இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் நமக்கு 5 வக்துக்கே இங்கே திண்டாடு, 5 வக்துக்கே பள்ளிவாசங்கள் காலியாக இருக்கக்கூடிய அவல நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 50 நேர தொழுகைகளை தன்னுடைய உம்மத்துக்காக அல்லாஹ் வழங்கினால் அதை ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொண்டு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. 50 நேர தொழுகை நம்முடைய உம்மத்தினால முடியுமா? அல்லாஹ்ட்ட எப்படி திருப்பி பேசுறது? இதை எப்படி குறைக்க சொல்லுவது? வந்தாங்க 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மது நபி அவர்களே செல்லுங்கள், மீண்டும் உங்களுடைய சமுதாயத்தால் முடியாது, என்னுடைய சமுதாயத்துக்கே கடமையாக்கி முடியவில்லை, செல்லுங்கள் அல்லாஹ்விடத்திலே. சென்றார்கள், 5 வக்து குறைக்கப்பட்டது. மீண்டும் சென்றார்கள், 5 வக்து குறைக்கப்பட்டது. இப்படி ஐந்தாக குறைத்து கடைசியாக 5 வக்துகளிலே வந்து நின்று, இதுவும் உங்களுடைய சமுதாயத்தால் முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மீண்டும் போங்க அல்லாஹ்ட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இனிமேலும் போவதற்கு வெட்கப்படுகின்றேன் என்று சொன்னார். இந்த 5 விட குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகின்றேன் என்பதாக அந்த 5 வக்துகளோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார். இறைநேசம் செல்வர்கள் சொல்லுவார்கள், இந்த சம்பாஷணை எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியாதா? 5 வக்து தான் இந்த சமுதாயத்தினால தொட முடியும் என்று அல்லாஹுக்கு தெரியும். ஆனால் 50 ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? தன்னுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிய மனம் இல்லை, மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். 50 கொடுத்து 5 அல்லாஹ் குறைச்சு மீண்டும் நபியை பார்த்து, மீண்டும் நபியை பார்த்து, நபியை பிரிவதற்கு ரப்புக்கு மனமில்லாமல் அல்லாஹ் பிரித்து அனுப்புகின்ற அந்த நிகழ்வு தான் 5 குறைத்த நிகழ்வு. அப்படி 5 வக்துகள் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது அற்புதமான இந்த மேராஜினுடைய இரவில் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். அப்படிப்பட்ட தொழுகையிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு நமக்கு இந்த 5 நேர தொழுகையே மிக சிரமமாக இந்த சமுதாயம் கருதுகின்றது. நம்முடைய ஷரியத் தான் இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே வந்த நபிமார்களுடைய சமுதாயத்திலே, இந்த உம்மத்தே முஹம்மதியாவினுடைய ஷரியத் தான் மிக 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 இலகுவான ஷரியத். மார்க்கம் மிக எளிதானது, இந்த ஷரியத்தான் மிக எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு 50 நேர தொழுகைகள் மாத்திரமல்ல, ஜகாத் என்பது நமக்கு எவ்வளவு, ஒரு 2% ஜகாத் கொடுத்தா போதும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு கால்வாசி அப்படியே ஜகாத்து கொடுக்கும், சம்பாதிக்கிறதுல கால்வாசி அப்படியே ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். பாவம் செய்து நீங்கள் தௌபா செய்தாலும் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். பாவம் செய்து தௌபா செய்தாலும் மரண தண்டனை விதிக்கப்படும். நம்முடைய சமுதாயத்துக்கு தான் பழிக்கு பழி வாங்கலாம், அல்லது அந்த பழிக்கு பழி வாங்காமல் ஏதாவது பிணைய தொகைகளை வாங்கிவிட்டு நஷ்ட ஈடுகளை பெற்றுக்கொண்டு மன்னித்து விடலாம். மன்னிப்பதே சிறந்ததென்று அல்லாஹ் இறுதியிலே சட்டங்களை தொகுத்து வருகின்ற பொழுது, நீங்கள் ஒருவன் அடித்தால் திருப்பி அடிக்கலாம், இது போன்ற சட்டங்களை மார்க்கம் சொல்லுகின்ற பொழுது கடைசியாக அல்லாஹ் சொல்லுவது, மன்னிப்பதே உங்களுக்கு மேல் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த நடைமுறைகள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் இல்லை. மன்னிப்பது இல்லை, நஷ்ட ஈடுகள் எல்லாம் இல்லை. என்ன தண்டனையோ அதற்கு பரிகாரம் அதே போன்று செய்ய வேண்டும். அது மாத்திரம்தான் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்தது. ஆடையில் நஜீஸ் பட்டு விட்டால் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் மிக இலகுவாக ஆக்கி இருக்கின்றான். ஆடையில நஜீஸ் பட்டு விட்டால் தண்ணீர்ல கழுவனா சுத்தமாயிரும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு எப்படி தெரியுமா? ஆடையில் நஜீஸ் பட்டு விட்டால் அந்த இடத்தை அறுத்து கிழித்து எரிய வேண்டும். இப்படி கடுமையான சட்டங்கள் இருந்த சமுதாயங்களுக்கு மத்தியிலே
அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உம்மத்துக்கு மிக இலகுவான முறையில் தொழுகைகளையும் ஜகாத்தையும் நோன்பையும் மிக இலகுபடுத்தி இருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா முஃமின்களே நீங்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை விதித்ததை போன்று எங்களுக்கு நீ விதித்து விடாதே, எங்களுக்கு இலகுவாக்கு என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அந்த துவாக்களை நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றார்கள். இந்த நிகழ்வின் அடிப்படையிலே சென்று வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற பொழுது மூன்று வெகுமதிகளை மிஅராஜில் இருந்து வாங்கி வந்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ் மூணு கிஃப்ட் கொடுத்தான். யாருக்கு? தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று கிஃப்ட்களை, அன்பளிப்புகளை அல்லாஹ் வழங்கினான். ஒன்று, அற்புதமான ஐந்து நேர தொழுகைகள். இரண்டாவது, அல் பக்ராவினுடைய சூரத்துல் பக்ரா திருக்குறானினுடைய மிகப்பெரிய சூரா என்பது சூரத்துல் பக்ரா. திருக்குறானினுடைய இரண்டாவது அல் ஹம்சராவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ரா, அந்த பக்ராவினுடைய கடைசி மூன்று ஆயத்துக்கள், கடைசி மூன்று ஆயத்துக்கள் மிக சிறப்பானவை. அதை அல்லாஹ் கொடுத்தான். மூன்றாவதாக, உங்களுடைய சமுதாயத்திலே பெரும் பாவிகளுக்கும் மன்னிப்பு இருக்கின்றது, அவர்கள் இணை வைக்கக் கூடாது, இணை வைக்காமல் இருந்தால் பெரும் பாவிகளையும் நாம் மன்னித்து விடுகின்றேன் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறினான். இப்படி மூன்று வெகுமதிகளை அல்லாஹ் வழங்கினான். அதிலே இரண்டாவதாக நாம் பார்ப்பது பக்ராவினுடைய கடைசி மூன்று ஆயத்துக்களை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத இரு ஒளிகள் நபிகளே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னான். எந்த நபிக்குமே கொடுக்கப்படாத இரண்டு ஒளிகள், ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி மூன்று ஆயத்துக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பார்கள், வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ஒரு புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகத்தினுடைய இரண்டு வசனங்களை கொண்டு சூரத்துல் பக்ராவை அல்லாஹ் நிறைவு செய்தான். அதிலிருந்து ரெண்டு வசனத்தை எடுத்து சூரத்துல் பக்ராவை முடித்தான் அல்லாஹ். எந்த வீட்டிலே தொடர்ந்து மூன்று இரவுகள் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களை எந்த வீட்டிலே தொடர்ந்து மூன்று நாள் ஓதுவார்களோ அந்த வீட்டிலே ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆயத்துல் குர்சி அல்லாஹ்வினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம், அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு அடியில் இருக்கின்ற பொக்கிஷங்களில் இருந்து ஆயத்துல் குர்சி அருளப்பட்டது என்று சொன்னார்கள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவைகள் எல்லாம் தினமும் நாம் வீடுகளிலே ஓதினாலே நம்முடைய வீட்டினுடைய முசீபத்துகள் எல்லாம் ஓடிவிடும், ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அற்புதமான ஆயத்துக்கள் பக்ராவினுடைய கடைசி அந்த இரண்டு ஆயத்துக்கள் எல்லாம். திருக்குறானினுடைய மிக முக்கியமான ஆயத்துக்கள் தொகுக்கப்பட்டதுதான் மன்சில். மன்சில் என்று கிதாப் இருக்கின்றது. திருக்குறானினுடைய மிக முக்கியமான ஆயத்துக்கள், அதை ஓதினாலே எல்லா நோய்களும் இன்ஷா, எல்லாம் குரானினுடைய வசனங்கள், அதை ஓதினாலே எல்லா நோய் பிடிகளும் நீங்கிவிடும், எல்லா விதமான சங்கடங்கள் கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்த இந்த உம்மத்திற்கு அற்புதமான வெகுமதிகளை அல்லாஹ் வழங்கினான். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு எவ்வளவு நெருங்கி இருந்தார்கள் என்பதற்கு உதாரணம் தான் மிஅராஜ் நமக்கு காட்டுகின்றது. எந்த நபியும் நெருங்க முடியாத, அடைய முடியாத அந்தஸ்தை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள். அல்லாஹ்வோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற இந்த தொடர்பு இருக்கின்றதே, தொடர்பு இது எப்போது இருந்திருக்கின்றது, எப்போது வரை இருக்கும், எப்போதிருந்து இருக்கின்றது என்றால் அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொடர்பு எப்பொழுதிருந்து, பெருமானார் இந்த உலகத்தில் பிறந்ததில் இருந்தா அல்லது மிஅராஜுக்கு நபிகளால் சென்று வந்ததில் இருந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தொடர்பா? இல்லை, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்து
அவ்வளவு மகலக்கல்லாஹு நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அல்லாஹ் முதல் முதலிலே வானலோகத்தில் படைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை தான் அல்லாஹ் படைத்தான். நபியினுடைய பேர் ஒளியை தான் அல்லாஹ் படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியால் ஆனவர்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கெல்லாம் முன்பாக நாம் ஏற்கனவே ஜும்மாவிலே ஒரு நிகழ்வை சொல்லி இருக்கின்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் ஒரு முறை, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய வயது என்ன என்பதாக கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டாங்க ஜிப்ரீலிட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், 70,000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் அந்த நட்சத்திரம் தோன்றும், அந்த நட்சத்திரத்தை நான் 70,000 தடவை நான் பார்த்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். நபிகள் கோமான் சல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த நட்சத்திரமே நான் தான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்பது அதற்கு நாம் ஒரு கணக்கை வைக்க முடியாது. இப்பொழுதிருந்துதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவோடு தொடர்பு தஜன்னியத்தில் இருந்தார்கள் என்று இந்த உலகத்திலே முதல் முதலாக வெளிப்பட்ட ஒளி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய ஒளியிலிருந்துதான் எல்லாம் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தினுடைய அனைத்தும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளியிலிருந்துதான் படைக்கப்பட்டது. நபிகளாருடைய ஒளியிலிருந்துதான் ஒரு பேனா படைக்கப்பட்டது. பெருமானார் சல்லல்லாஹு சொல்லுவார்களே, அல்லாஹ் முதல் முதலே ஒரு பேனாவை படைத்தான், அந்த பேனா நபியினுடைய ஒளியால் படைக்கப்பட்டது, அந்த பேனா தான் நம்முடைய கணாக்கள் அத்தனையும் எழுதி முடித்தது. இந்த உலகத்தில் இனி என்னவெல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் அந்த பேனா எழுதி முடித்தது. அந்த பேனா நபியினுடைய ஒளியால் படைக்கப்பட்டது, நபிகளால் இருந்து வந்ததுதான் அந்த பேனா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்தான். எப்படி படைத்தான் அல்லாஹ்? நாம் கொஞ்சம் சிந்திக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் ஊத்தினான். அதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக மலக்குமார்களிடத்திலே உலகின் பல இடங்களில் இருந்தும் பல வகையான மண்கள் பெறப்பட்டது. ஒவ்வொரு மண்ணினுடைய ஒவ்வொரு வகையிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்தான். எனவேதான் பல மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் என்பதனால் தான் சில மனிதர்கள் வெள்ளையாக, சில மனிதர்கள் கருப்பாக, சில மனிதர்கள் சாம்பல் நிறமாக, சில மனிதர்கள் சிவப்பாக நிறம் மாறுவதற்கு என்ன காரணம்? பல மண் வகைகளிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் இவன். எனவே நம்முடைய நிறங்கள் மாறுகின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் அந்த மண்ணை என்ன செஞ்சா தெரியுங்களா? கவனிங்க, இன்னொரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். மிக முக்கியமான விஷயங்கள். அல்லாஹ் அந்த மண்ணை என்ன செய்தான்? மண்ணை குழப்பினாலா ஒரு உருவம் கொடுக்க வேண்டும். இந்த மனிதனை படைக்க அல்லாஹ் தயாராகிவிட்டால் ஒரு உருவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுங்களா? அல்லாஹ் அந்த மண்ணை வச்சு முஹம்மதுன்னு எழுதணும். அல்லாஹ் அந்த மண்ணில் முஹம்மதுன்னு அந்த மண்ணை உருவம் கொடுத்தான், முஹம்மதுன்னு உருவம் கொடுத்தான். அதுதான் இந்த உருவம். நம்மளுடைய உருவம் எதுங்க? நம்மளுடைய உடல் என்ன சொல்லுகின்றது? நம்முடைய உடலிலே முஹம்மத் என்ற வர்ணனை இருக்கின்றது. எப்பொழுது அதை காண முடியும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உறங்க சொன்னார்களோ அப்படி உறங்கினால் முஹம்மத் என்ற வடிவத்தை நாம் காணலாம். நம்முடைய வலது கரத்தை கன்னத்தில் வைத்து இடது கையை நம்முடைய இந்த கால் பக்கத்திலே வைத்து காலை கொஞ்சம் வளைந்து படுத்து பாருங்கள். நின்று பார்த்தால் என்ன தெரியும்? முஹம்மத் என்பது தெரியும். நின்று பார்த்தால் முஹம்மத் என்ற வடிவம் நம்முடைய உடலிலே தெரியும். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தான், முஹம்மத் என்ற வடிவத்திலே படைத்தான். படைத்தது மாத்திரமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுடைய நூரை முஹம்மதியாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படைக்கப்பட்டிருந்த அந்த முஹம்மத் என்ற வடிவத்திலே செலுத்தினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் பெற்றார்கள். இதெல்லாம் எங்கேயோ, அதாவது நம்மளுடைய
மிஹ்ராஜ் என்பது மிஹ்ராஜினுடைய அகமியங்கள் என்பது மனித அறிவிற்கு அப்பாற்பட்டது. மிஹ்ராஜினுடைய தாத்பரியமும் அகமியங்களும் மனித அறிவினால் சிந்திக்க முடியாதவை. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் என்பதை அவைகள் காட்டுகின்றது. அல்லாஹ்வின் நூரே முஹம்மதியாவிலிருந்து ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்களுக்கு அந்த ஒளியை புகட்டினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் பெற்றார்கள். அந்த ஒளி எதுவரை வந்தது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்களிடத்திலே புகுத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய ஒளி ஒவ்வொரு நபிமார்களுடைய முதுகன் தண்டிலேயும் மாறி 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 ஹஜரத் நூ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நூ அலைஹி ஒவ்வொரு நபிமார்களுடைய முதுகன் தண்டிலேயும் மாறி ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து அங்கிருந்து எதுவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தந்தையார் அப்துல்லா அவர்களிலிருந்து அதற்கு அடுத்தபடியாக ஆமீனா அம்மாவினுடைய முகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரே முஹம்மதியாவினுடைய ஜோதி வெளிப்பட்டது. வரலாறுகளிலே வரலாறுகள் படித்தவர்களுக்கு தெரியும், அப்துல்லா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அவரை பல பெண்கள் திருமணம் முடித்து போட்டி போட்டார்கள். அவர்களுடைய முகத்தினுடைய ஒளியை பார்த்து இவர் சாதாரணமான மனிதர் அல்ல என்று நினைத்து அவருடைய ஒளியை பார்த்து பல பெண்கள் போட்டி போட்டார்கள் அவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதால். இறுதியாக ஆமீனா அம்மா அவர்கள் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்து அடுத்த நாள் அந்த ஒளி அப்துல்லா அவர்களிடத்தில் இல்லை, அந்த பிரகாசம் அவர்களிடத்தில் இல்லை, அந்த பிரகாசம் ஆமீனா அம்மா அவர்களுடைய வயிற்றுக்குள் சென்று விட்டது. ஆமீனா அம்மா அவர்கள் பிரகாசமாக தோன்றினார்கள். இந்த வரலாறுகளைத்தான் நம் மௌலிது ஷரீஃபுகளாக படிக்கின்றோம். ஒளியை அடுக்கடுக்காக ஒவ்வொரு வருடமாக மாற்றினான். எப்படி? தொய்யிபீன தாஹிரீன், நல்லோர்கள் நல்லடியார்களுடைய உடலின் வழியாக அவர்கள் முதுகன் தண்டின் வழியாக உயர்வானவர்களுடைய அவர்களுடைய அந்த வரலாறை எடுத்து பார்த்தால் நபியிலிருந்து ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்கள் அதற்கு முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வழித்தோன்றலிலே எவரும் சிலை வணக்கம் செய்தவர்கள் இல்லை, எவரும் தங்களுடைய பெயரை தரங்கப்படுத்தியவர்கள் எவரும் இல்லை, எல்லோரும் பரிசுத்தமானவர்கள். ஹத்தாலி அபுதில்லாஹ் ஜாஅ முதஹரா, பரிசுத்தமான அப்துல்லா அவர்கள் வரை நபியினுடைய ஒளி வந்தது. விவஜிஹி ஆமீனத்தின் பதா முதஹல்லினா, ஆமீனா அம்மா அவர்கள் வரை அந்த ஒளியின் பிரகாசம் வந்தது என்று வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்படி அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்பது அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒரு மனிதனை படைக்க வேண்டும் என்று நினைத்த அல்லாஹ் அந்த மனிதனை முஹம்மது என்ற வடிவத்தில் படைத்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய ஒளியை அந்த மனிதனுக்கு கொடுத்தான் அல்லவா. எனவேதான் நபியினுடைய ஒளி பாரம்பரியமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்கள் நெருப்பு குண்டத்திலே எரியப்பட்ட பொழுது அந்த நெருப்பு இப்ராஹிம் நபியை எரிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபியினுடைய முதுகில் இருந்தது நூரே முஹம்மதியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கப்பட்ட பொழுது கத்தி அறுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாம் சொல்லுவோம் அல்லாஹ் அதற்கு நாட்டத்தை கொடுக்கவில்லை, உண்மைதான். உண்மை காரணம் என்ன தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டிலே ஹஜரத் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரே முஹம்மதியா ஜொலித்துக் கொண்டிருந்தது. எனவே கத்தி அறுக்கவில்லை ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அன்பானவர்களே, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறு சருகதலின் காரணமாக சுவனத்திலிருந்து இறக்கப்பட்டார்களே, அல்லாஹ் அவர்களை தண்டிக்கவில்லை, அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். காரணம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது நூரே முஹம்மதியா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தௌபா இப்படி அமைந்தது, யா அல்லாஹ் உம்முடைய அரிஷிக்கு கீழே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒரு நபியினுடைய ஒரு பெயரை எழுதி வைத்திருக்கின்றாயே, அவர்களின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்ட பொழுது 40 வருடங்களில் மன்னிப்பு கேட்டு மன்னிக்காத அல்லாஹ் முஹம்மது என்ற பெயரை கூறியவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மன்னிப்பை கொடுத்தான். 40 வருஷம்
அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியிலே இறக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்தியாவினுடைய ஒரு பகுதியில் தான் இறக்கப்பட்டார்கள். இலங்கை, அன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பகுதியில் இருந்த இலங்கை, இன்றைக்கு இலங்கையிலே அது ஆதம் ஹீல்ஸ் என்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அரபா பெருவெளியிலே ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருவரும் சந்தித்தது அரபா மைதானத்திலே. இப்படி வரலாறுகள், நீண்ட வரலாறு. ஆக நாம் கூட வருவது கண்மணி நாயகம் சல்லல்லாஹும் அவர்களுடைய அந்த பேருடையை அல்லாஹ் எப்படியெல்லாம் பயணிக்க வைத்து இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினான். இந்த மனித ரூபத்திலே முகமது என்ற அந்த உருவத்தை கொடுத்து அதற்கு நூரே முகமதியாவிலிருந்து அந்த பெரும் ஜோதி இந்த உலகத்திலே எவ்வளவு பிரகாசமாக பெருமானார் சல்லல்லாஹும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொடர்பு என்பது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து, அவர்களுடைய மரணம் குறித்து நாம் சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த கூடாது. நபிமார்கள் மரணிப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அன்பியாவு அஹ்யாவும் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன. பெருமானாருடைய ஹதீஸ், நபிமார்கள் அவர்களுடைய கபர்களிலே உயிரோடு இருக்கின்றார்கள், தொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஹர்ரம அலல் அர்னி அஜ்ஸாதல் அன்பியா. இந்த பூமிக்கு நபிமார்களுடைய உடலை தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்து விட்டான். நபிமார்கள் இன்றும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்காக ஒரு வெளிப்படையாக ஒரு தோற்றம் வேண்டும் அல்லவா? ஒரு மனிதர் பிறந்தார், அவர் இறந்தார் என்று சொல்லுவதற்கு ஒரு தோற்றம், ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களுடைய ரூஹ் எடுத்ததை போன்று எடுத்தானே தவிர, இன்றளவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரௌதா ஷரீஃபிலே உயிரோடு இருக்கின்றார்கள். இதை நம்ப வேண்டும். நம்பினால்தான் அவருடைய ஈமான் பரிபூரணம். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்தில் ஹதீஸ்களில் வருகின்றது, சஹாபாக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அதிகமான வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் சலவாத்து ஓதுங்கள். அந்த வெள்ளிக்கிழமை நாள்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த வெள்ளிக்கிழமை நாள்தான் இந்த உலகத்திலே சூர் ஊதப்படும், இந்த உலகத்திலிருந்து மீண்டும் எழுப்பப்படும். இவைகள் எல்லாம் மிக முக்கியமான நாட்கள். வெள்ளிக்கிழமை தான், அன்றைக்குத்தான் என் மீது சலவாத்து ஓதுங்கள், அந்த சலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. இன்னாருடைய மகன் இன்னார் உங்களை இத்தனை சலவாத்து ஓதினார் என்று எடுத்து காட்டப்படுகின்றது. மலக்குகள் என்னிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், மிக குறிப்பாக திங்கட்கிழமை வியாழக்கிழமையினுடைய அமல்களை மலக்குமார்கள் இடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள் என்ற ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உடல் மக்கி மண்ணாகி போய்விடாதா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த ஹதீஸை சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதல் அன்பியா. நபிமார்களுடைய உடலை மண் தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் என்ற இந்த நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள், என்றும் உயிரோடு இருப்பார்கள். இந்த உலக நியதிகளுக்குத்தான் அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். நபியினுடைய மரணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இப்படித்தான் பேச வேண்டும், நபிகளார் இந்த உலகை விட்டு மறைந்த நாள் என்றுதான் மறைந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌஹாவிலே பல அற்புத நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. வரலாறுகள், மிக நீண்ட வரலாறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ரௌஹாவிலே நடந்த நிகழ்வுகளை மௌலானா ஜக்கரியா அஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபலாயிலே ஹஜ்ஜிலே நிறைய வரலாறுகளை நமக்கு குறிப்பிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்களில் ஒருவர் அஹ்மது கபீர் ரிஃபாயி கத்தசல்லாஹு சிரவுல் அசீஸ் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌஹாவுக்கு சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாடல்களை பாடி, நாயகமே எங்களுடைய தந்தையாரே, உங்களுடைய கரங்களை நீங்கள் வெளியே நீட்டுங்கள், நாங்கள் உங்களுடைய கரங்களிலே முத்தமிட ஆசைப்படுகின்றோம் என்று சொன்ன பொழுது பெருமானாருடைய கரங்கள் வெளியே நீண்டது, அதை ஹஜரத் அஹ்மது கபீர் ரிஃபாயி முத்தமிட்டார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள் ஃபலாயில் ஹஜ்ஜில்.
இதை அங்கிருந்து கூடியிருந்த எல்லோரும் பார்த்த நிகழ்வுகள் மறுக்க முடியாத வரலாறுகளை பதிவு செய்யப்படுகின்றன. இது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை திருடுவதற்காக யூதர்கள் இரண்டு பேர், நூருதீன் ஜங்கி என்ற ஒரு பேரரசர் வாழ்ந்த காலத்திலே இரண்டு நபர்கள் யூதர்கள் நபியினுடைய அந்த உடலை திருடுவதற்காக நபியினுடைய ரௌதாவை சுற்றி நபியினுடைய அந்த ரௌதாவுக்கு நேராக ஒரு குழியை தோண்டி உள்ளே வருகின்ற நிகழ்வுகள், அதை நூருதீன் ஜங்கி அவர்கள் கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிவித்துக் கொடுக்க நூருதீன் ஜங்கி அவர்கள் அவர்களை பிடித்த வரலாறுகள் எல்லாம் இந்த உலகத்திலே மறுக்க முடியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரௌதாவிலே உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதற்கு அத்தாட்சியம். பிறகு அந்த யூதர்கள் பிடிக்கப்பட்டார்கள். ரபியினுடைய ரௌதாவை சுற்றி ஈயத்தையும் செம்பையும் காய்ச்சி உருக்கி அந்த ரௌதாவை ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மையான வரலாறுகள். இப்படி நபியினுடைய ஆரம்பம் என்பது எங்கே என்று நமக்கு தெரியாது. எப்பொழுதிருந்து நபியினுடைய நூரே முஹம்மதியா இருக்கின்றது நமக்கு தெரியாது. அல்லாஹ்தான் அறிந்தவன். நபியினுடைய இந்த உலகத்தினுடைய மறைவு வெறும் மரணம், வெறும் மறைவுதான். நபி உயிரோடு இருக்கின்றார்கள், நாளை மறுமையிலே உயிரோடு இருப்பார்கள். சுவனத்துக்குள் சென்றுவிட்டால் நாம் அனைவரும் உயிரோடு இருப்போம். சுவனத்துக்குள் சென்றுவிட்டால் மவுத் என்பதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தொடர்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படிப்பட்ட நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே, உங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் அமைப்பு முஹம்மது என்ற வடிவத்திலே ஆக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூரே முஹம்மதியாவை செலுத்தினால் உயிரூட்டப்பட்டார்கள். அந்த உயிர் தான், அந்த உயிரில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நூரே முஹம்மதியாவின் உயிரில் தான் இந்த பிரபஞ்சமே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நூரே முஹம்மதியா இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இல்லை, இந்த துன்யா இல்லை, மனித வர்க்கம் எந்த படைப்புமே இல்லை. நூரே முஹம்மதியா இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்ற நிலையை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட நூரே முஹம்மதியாவில் இருந்துதான் இந்த மனித வர்க்கம் வந்திருக்கின்றது. அந்த நூரே முஹம்மதியாவுக்குள் தான் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதையும் உணர வேண்டும். நூரே முஹம்மதியாவுக்குள் தான் அல்லாஹும் இருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் நபியினுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கரங்களிலே தன்னுடைய 99 திருநாமங்களை பிரதிபலிக்கும் வகையிலே நம்முடைய கரங்களிலே அல்லாஹ் எழுதியிருப்பது ஒரு கரங்களிலே 18, அரபியினுடைய 18. நீங்கள் வலது கரத்தை எடுத்து பார்க்கலாம் 18, இடது கரத்தை எடுத்து பார்க்கலாம் 81. இவைகளை சேர்த்தால் அல்லாஹினுடைய 99 திருநாமங்கள் ஒரு மனிதனுடைய இயல்பான குணங்களிலே வருவதற்கு சாத்தியமானவை என்பதை அல்லாஹ் தன்னுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கரங்களிலே செலுத்தி ஹஜ்ரத் நூரே முஹம்மதியாவினுடைய அந்த பேருண்மையை இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்தான். எனவே இந்த உலகத்தின் படைப்புகளை அல்லாஹ் படைத்தான். நூரே முஹம்மதியாவை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய முஹம்மதை என்று அல்லாஹ் நினைத்தான். இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்தான். அப்படிப்பட்ட பேரற்புதம் நபிகள் போமான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதமான உம்மத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். அப்படிப்பட்ட நபிகளாரை நேசிப்போம், அவர்களுடைய புகழ் பாடுவோம், அவர்களை பற்றி எல்லோருக்கும் நாம் செய்திகளை தெரிவிப்போம், அவர்களோடு நாம் இணைந்திருப்போம், நம்மோடு பெருமானார் ஸல்லல்லாஹு இருக்கின்றார்கள் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த உணர்வை நமக்கு தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அதிகம் அதிகமாக சலவாத்து ஓதுகின்ற நசீபை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியங்களை இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் நசீபாக்கிடுவானாக. கண்மணி கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வசீலாவை அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறுகின்ற முதல் கூட்டத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. நாளை ஆகிரத்திலே சுவனத்திலே நபியோடு சேர்ந்திருக்கின்ற நன்னசீவை அல்லாஹ் அத்தனை நபர்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹு தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஃபாதிஹா.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انزله المقعد المقرب عندك يوم القيامة يا رب العالمين. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم ما هو أهله يا رب العالمين. اللهم قضي حوائجنا يا قاضي الحاجات. اللهم اشف أمراضنا يا شافي الأمراض. اللهم حسن مقاصدنا بلغ مرادنا وتمم نياتنا وارفع بنياتنا بفضلك وكرمك يا ذا الجلال والإكرام. اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد مرة وكرة بعد كرة يا رب العالمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله كرني عليك البيانين صلى الله على محمد.
ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.